शरदिन्दु सुंदर रुचिः चेतसि सामे गिरां देवी अपहृत्य तमः संततम् अर्थानखिलान् प्रकाशयतु। इदवरैक्कुम वंदु अभिदा लक्षण तात्पर्य वृत्ति इदु मूणुत्तुलालैयुम ए रसत्ते वंदु தெரிவிக்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியம் கிடையாது இந்த மூணுத்துக்கும் அப்படிங்கறது சொல்லி முடிச்சார்। இப்ப வந்து ந அனுமானம் ரசாதீனாம் व्यंग्यानां போதனக்ஷமம் அப்படின்னு சொல்லி அனுமானத்துக்கு வந்து ரசங்களினுடைய வியங்கியமாக தெரியக்கூடிய ரசத்தினுடைய போதனை அதை அறிவிப்பதில் உங்களுக்கு வந்து அனுமானசிய அசமர்த்ததா அப்படிங்கற ஒரு செக்ஷன் ஆரம்பிக்க போறார்। பிஃபோர் வி ஸ்டடி த மெட்டீரியலோ இல்ல டெக்ஸ்டோ எது படிக்கிறதுக்கு முன்னாடியும் ஜஸ்ட் அனுமானம்னா என்னங்கறத சொல்லிடுறேன்। ஏன்னா எந்த விதத்து எதை பேஸ் பண்ணி இவ வந்து அனுமானத்தை சொல்றா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்। அது இப்ப பாத்தீங்கன்னா மகிமை பட்டர் தான் இத வந்து பெருசா அனுமானத்துக்குள்ள நம்ம வந்து வியஞ்சனாவை நான் அடக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து மகிமை பட்டர் தான் வந்து அவருடைய வக்தி விவேகம்ங்கிற புஸ்தகத்துல இதை எழுதியிருக்காரு। அதுல வந்து அனுமானம்னா என்ன, இது வெறும்ன நான் வந்து ஒருத்தர் பாக்குறேன் அவர் அழகா இருக்கா, ஓ அவ அம்மாவும் அழகா இருப்பா, இந்த மாதிரி பண்ற அனுமானம்ங்கிறது வந்து அத ஒரு ஃபார்முலைஸ் பண்ணி நையாயிகன் கொடுத்திருக்கான் நமக்கு। நையாயிகனுடைய சிஸ்டமே தர்சனங்கள்ல பார்த்தோம்னா நியாய வைசேஷிக்கா ரெண்டு சிஸ்டமுமே என்னன்னா அவன் வந்து உலகத்துல இருக்கக்கூடிய பதார்த்தங்களை விவரிக்கிறச்சே அவளுடைய பிரைம் மோட்டிவ் வந்து இந்த அனுமானத்துல போய் சிக்கிண்டு அவளுக்கு வந்து அந்த சாப்த போதம் சப்தத்தினுடைய ஜாலங்கள் பிளஸ் அனுமானம், இந்த அனுமானம்ங்கிறது ஒரு பெரிய டாபிக் அவளுக்கு। இதுல என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஹேத்து சாத்தியம் பக்ஷஹான்னு மூணு இருக்கு। முதல்ல பக்ஷஹான்னா என்ன, ஹேத்துனா என்ன, சாத்தியம்னா என்னங்கறத பாப்போம்। சோ ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு இடத்துல நம்ம ஒரு விஷயத்த பாக்குறோம், அந்த விஷயத்த பார்த்த உடனே வேற ஒண்ணு இருக்குன்னு நம்ம டெடியூஸ் பண்றோம், அனுமானம் பண்றோம்। தட் இஸ் நம்ம இது இருந்தா டெஃபினட்டா இது இருக்கணும் அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ணி ஒரு விஷயம் சொல்றோம் பாத்தீங்களா, அது வந்து அந்த ஒரு ஒரு ப்ராசஸ இவன் வந்து ஃபார்மலைஸ் பண்ணி நமக்கு கொடுக்கறான்। சோ ஃபர்ஸ்ட் என்ன நமக்கு வேணும், பக்ஷஹான்னு ஒண்ணு வேணும்। பக்ஷஹானா என்ன, இந்த இடத்துல அவனை பொறுத்தவரையில் பர்வதோ வன்னிமான் தூமவத்வாத்துங்கிறதுதான் முக்கியம்। சோ பர்வதோ வன்னிமான், இது மலைங்கிறது ஃபயரோட இருக்கு, ஏன் அப்படின்னா தூமவத்வாத்து தூமம் இருப்பதனால் அப்படிங்கிறது அவனுடைய புகை இருக்கிறதுனால இத வச்சுண்டுதான் எல்லாமே நம்ம பண்ண போறோம்। இப்போ பக்ஷஹாங்கிறச்சு சந்திக்த சாத்தியவான் பக்ஷஹா, பக்ஷஹானா என்ன, எங்கு வந்து சாத்தியம் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம், அந்த ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயமானது எங்கு வந்து சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறதோ। இப்ப முதல்ல ஒரு மலையை பாக்குறோம், அங்க வெறும் புகை மாத்திரம் இருக்கு, இங்க வந்து அக்னி இருக்கா இல்லையாங்கிற சந்தேகம் நமக்கு இருக்கா இல்லையா, அதனால்தானே அந்த ப்ராசஸுக்கு போகிறோம் நம்ம। இங்க அக்னி, இங்க வந்து தூமம் இருந்ததுன்னா இங்க கட்டாயம் அக்னி இருக்கணும்ங்கிற கன்க்ளூஷனுக்கு எப்படி நம்மளால வர முடியாது? இட் இஸ் பிகாஸ் முதல்ல இங்க வன்னி இருக்கா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு ஏற்படுறது। அந்த சந்தேகம் ஏற்படுறதுக்கு அந்த அக்னியும் தூமத்தையும் நம்ம சேர்த்து பல இடங்கள்ல பாத்துருக்கணும், அத பார்த்ததுனாலதானே நமக்கு இங்க சந்தேகமே ஏற்படுறது। அப்போ ஃபர்ஸ்ட் பக்ஷஹானா என்ன, சந்திக்த சாத்தியவான் பக்ஷஹா, சாதிக்க வேண்டிய விஷயமானது எங்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்கோ அந்த ஸ்தலத்துக்கு பக்ஷம்னு பேரு। இது வெறும் ஒரு ஸ்தானமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, இது ஒரு மனுஷியனா கூட இருக்கலாம்। இந்த மனுஷியனுக்கு புத்தி இருக்கா இல்லையாங்கிற சந்தேகம் இருக்கு, அவன் வந்து பேசுறதெல்லாம் உளறலாம் இருக்கு, அதனால இவனுக்கு புத்தி இல்ல, இந்த மாதிரி கூட நம்ம வந்து பண்ணலாம்। அதனால இட் நீட் நாட் பி எ பிளேஸ், இட் கேன் பி எனிதிங் எனிதிங்। சோ பக்ஷஹாங்கிறச்சே வேர் தட் விச் ஹாஸ் டு பி ப்ரோவன் இஸ் அண்டர் டவுட், அதுக்கு பக்ஷஹான்னு பேரு। சந்திக்த சாத்தியவான், ஓ சந்திக்த சாத்தியவான், சந்திக்தன சந்தேக யுக்தம், சந்திக்த, ஆமா மூணாவது தவா த நாலாவது, சந்திக்த அப்ப சாத்திய அதுவும் நாலாவது சாத்தியம்னா என்ன சாதி எதை நம்ம ப்ரூவ் பண்ணணுமோ அதுதான் உங்களுக்கு வந்து சாத்தியம் இருக்கா இல்லையா இதுதான் இருக்குன்னு நம்ம தீர்மானம் பண்ண வேண்டிய விஷயத்துக்கு தான் சாத்தியம்னு சொல்றோம் அதை எதை வச்சுண்டு நம்ம வந்து தீர்மானம் பண்றோம் அப்படின்னா ஹேத்துவை வச்சுண்டு பண்றோம் ஹேத்துனா இங்க வந்து காரணம் அல்லது லிங்கம் இண்டிகேட்டரி ஃபேக்டர் இந்த ஸ்மோக்குங்கிறது நமக்கு ஒரு இண்டிகேஷன் தானே ஒரு சின்னம் தானே அந்த சின்னத்தை வச்சுட்டு தானே நம்ம வந்து அக்னி இருக்குன்னு சொல்றோம் சரியா இப்போ எதை வச்சுண்டு இப்ப நம்ம இந்த ஹேத்து வை டஸ் திஸ் ஹேத்து ப்ரூவ் அக்னி அதுக்கும் ஒரு ரெண்டுத்துக்கும் உண்டான ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு வேணுமோ இல்லையோ இந்த தூமத்துக்கும் வன்னிக்கும் ஒரு எட்டர்னல் ரிலேஷன்ஷிப் இருக்கு நம்ம பாக்குறோம் பல ஸ்தலங்கள்ல எங்கெங்கெல்லாம் வன்னி இருக்கோ எங்கெங்கெல்லாம் தூமம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் அக்னியுடன் கூடினதாக தான் இருக்குன்னு நம்ம பாத்துட்டு வரோம் அதுக்கு வியாப்தின்னு பேரு எங்கெங்கெல்லாம் வன்னி அக்னி இருக்கோ எங்கெங்கெல்லாம் தூமம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் அக்னி இருக்குன்னு நம்ம வந்து ஒரு சோ இந்த வன்னி இஸ் ஆல்வேஸ் பிரசன்ட் வித் தூமம் வன்னி வியாபிய தூமமான் அப்படிம்போம் வன்னி வியாபிய தூமமான் அப்படின்னா இந்த வன்னிக்கும் தூமத்துக்கும் எப்பவுமே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறத பல இடங்கள்ல பாத்துட்டு வந்திருக்கோம் நம்ம இப்ப இங்க அவனுடைய ஃபார்மலைசேஷனுக்கு வருவோம் நம்ம முதல்ல ஒரு இது பாக்குறான் பர்வதத்தை பாக்குறான் அங்க ஸ்மோக் இருக்கு அந்த தூமத்தை பார்த்த உடனே இவன் ஃபர்ஸ்ட் ஒரு ஹைபோதிசிஸ் சொல்றான் பிரதிஜ்ஞா வாக்கியம்னு பேரு அவனுக்கு பஞ்ச அவய வாக்கியம்னுட்டு 5 அவயவங்கள் கொண்ட ஒரு வாக்கியம் 5 பார்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம் அவனை பொறுத்தவரையில் அந்த அனுமானம்ங்கிறது அவன் அவன் நான் இங்க சொல்றது நையாயிக்கணும் அல்லது வைசேஷிகா நையாயிகா மதம் அண்ட் மஹிமபட்ட ஃபாலோஸ் தி நையாயிகா அவனோட அனுமானத்தை வச்சுட்டுதான் இங்க நமக்கு சொல்ல போறார் இதுல பர்வதோ வன்ஹிமான் இந்த மலையானது நெருப்பை கொண்டது அப்படின்னு முதல்ல ஸ்டேட்மெண்ட் சொல்றான் அப்ப உடனே எப்படி நீ சொல்றன்னு ஒருத்தன் கேட்பானோ இல்லையோ இல்ல காரணம் இருக்குப்பா அதுதான் 2வது வாக்கியம் அது 2வது அவயவம் ஹேத்துஹு என்ன இங்க தூமவத்வாத் அப்படிங்கிறது ஹேத்து ரீசன் தூமத்தை கொண்டதாக இருக்கும் தன்மையினால் இந்த பர்வதமானது வன்னியுடன் கூடினதாக நான் கூறுகிறேன் சோ பிரதிஜ்ஞா ஹேத்து ஆயிடுது எப்படி கண்டுபிடிச்ச இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எங்கயாவது முன்னாடி தெரியுமான்னு உடனே சொல்றோம் யோயோ தூமமான் ச வன்னிமான் எதெல்லாம் புகையுடன் கூடினதாக இருக்கோ அங்கங்கெல்லாம் அக்னிய பாத்திருக்கேன் யதா மகானசகா என் ஜமைக்கட்டு கிச்சன் மகானசகாங்கிறச்சு சமையக்கட்டு அவ்வளவுதான் இல்ல வேற இடம் எடுத்துக்கலாம் கொல்லப்பட்டறையும் எடுத்துக்கலாம் நம்ம எங்கெங்கெல்லாம் நான் வந்து புகையை பார்த்திருக்கேனோ அங்கங்கெல்லாம் அக்னி இருப்பதை பார்த்திருக்கேன் உபநயகா அடுத்த வாக்கியம் என்னன்னா உபநயகாங்கிறது கிட்டே கொண்டு வருதல் உபநயதி சோ கிட்ட கொண்டு வரும் என்ன நான் எங்கேயோ கிச்சன்ல பார்த்த தூம வன்னியோடைய அந்த ஒரு ரிலேஷனை இங்க கொண்டு வந்து அப்ளை பண்ண போறேன் பர்வதமும் இதே போல இருக்கு ததாச்ச அயம் பர்வதா அப்படின்னு நான் கிட்ட அந்த எங்கேயோ பார்த்ததை இங்க கொண்டு வந்து அப்ளை பண்றேன் அது உபநயாக நிகமனம்ங்கிறச்ச கன்க்ளூஷன் தஸ்மாத் ததா ஆகையினால் பர்வதமானது வன்னியை கொண்டதாக இருக்கு அப்படின்னு ப்ரூஃப் லாஜிக்கலா உங்களுக்கு வந்து 5 சென்டென்ஸ் வச்சுட்டு எடுத்துன்னு போறோம் இப்போ நம்ம பிரகிருதத்துக்கு மகிமபட்டர் என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு ரூல்ஸ சொல்லி இந்த 5 அவயவங்களை வைத்துக்கொண்டு நான் வந்து பிரம்மதார்மிக விஷ்ரப்தாலயோ இல்ல சூன்யம் வாச கிரகத்திலயோ இல்ல நிசேஷச்சுத சந்தனம்லயோ கசியமான பவதி ரோஷோ எந்த ஸ்தலத்துல வண்ணாலும் இந்த மாதிரி நான் ஒரு கன்க்ளூட் பண்ணிடலாங்கிறார் எனக்கு வியஞ்சனாவே வேண்டாம்ப்பா நான் வந்து இத வச்சுண்டு இதனாலதான் நீ வந்து ரசம் தெரியறதுங்கிற மாதிரி நான் சொல்லிடுவேன் அப்படின்னு ஆரம்பிக்க போறார் உங்களுக்கு சரியா சோ இதுதான் உங்களுக்கு ஒரு பேஸ். இத வெச்சிட்டு தான் இப்போ இன்னொரு ஒண்ணு என்னன்னா, இந்த மாதிரி மஹிமா பட்டர் சொல்ல போற இந்த அனுமானங்கள்ல எப்படி கவுண்டர் பண்ண போறார் நம்ம இவர் விஸ்வநாதர் வந்து கவுண்டர் பண்ணணும் இல்லையோ, அதெல்லாம் கவுண்டர் ஆர்குமெண்ட் பண்ணணும். அத கவுண்டர் ஆர்குமெண்ட் பண்றதுக்கு இந்த ஹேத்துன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹேத்துல வந்து நீ கூற சொல்ற ஹேத்து தப்புன்னு ஆர்கியூ பண்ணணும். ஓ, நீ சொல்றது என்னமோ ஹேத்து மாதிரி இருக்குப்பா, ஆனா அது வாஸ்தவத்துல ஹேத்து இல்ல அப்படிங்க போறார். அதுக்கு என்ன காமிக்க போறாருன்னா ஹேத்வாபாசாங்க போறார். ஹேத்வாபாசாஹா அப்படின்னு சொல்ல போறார். हेतु हेतुवत् आभासन्ते इति हेत्वाभासाः அப்படிን பேரு. அது ஹேது மாதிரி இருக்குன்னு. ஆமா, ஹேது மாதிரி இருக்கு ஆனா ஹேது இல்ல அப்படின்னு விஸ்வநாதர் கவுண்டர் பண்ணி ஒவ்வொரு இடத்துலயுமே நீ சொல்லக்கூடிய ஹேத்துக்கள் தப்பு இல்ல, நீ சொல்ற ஆசிரியமே தப்பு, பர்வதம்ங்கிறதே இங்க கிடையாது, எதையோ ஒண்ணுத்த சொல்லி அவர் வந்து குத்தம் கண்டுபிடிக்க போறாரு. அப்போ யூ ஆர் காட் பை யோர் ஓன் மெத்தட் வேர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இப்ப காமிச்சுட போறாரு நமக்கு. சரியா? பட் அகார்டிங் டு திஸ் திங் இது கரெக்ட் தான் லியோ. எது இந்த சாதாரணமா இந்த எனி ஆர்குமெண்ட்ல எல்லாம் பண்ணும்போது நான் இந்த இதை கேட்டிருக்கேன், வந்து பர்வத்தோ வன்னிமான்னு சொல்லி அந்த ஏன் இங்க வந்து பர்வத்துல வன்னிமான்னு சொல்றான்னா பிகாஸ் அங்க வந்து ஒரு புகை வந்து வந்து புகைங்கிறது வந்து இட் ஆல்வேஸ் அசோசியேட் வித் அக்னி. கரெக்ட் கரெக்ட், அத பத்தி பிரச்சனை இல்ல. இந்த இது வந்து தப்புன்னு ஆகுமா? இல்ல, இது தப்புன்னே ஆகாது உங்களுக்கு. திஸ் இஸ் அ சத்ஹேது. இது வந்து சத்ஹேது, துஷ்டஹேது இல்ல. நான் இப்ப துஷ்டஹேது ஒண்ணு சொல்றேன், சப்தஹ நித்யஹ கிருதகத்வாத்னு ஒண்ணு இருக்கு. சப்தமானது நித்தியம், ஏன்னா அது செய்யப்படுகிறது. கிருதகம் கிருதகத்வாத் பிகாஸ் இட் இஸ் மேட் பை மேன் மேட் ஆர் சம்படி, பிகாஸ் இட் இஸ் பீயிங் ப்ரொடியூஸ்ட். அது மேன் மேட் தானே என்ன பேசுறோம் சப்தம். அப்போ மேன் மேடா இருக்கிறதெல்லாம் எப்படி எட்டர்னல்னு சொல்ல முடியும்? அது தப்பு தானே அந்த ஹேது. ஆமா, நித்தியம்ங்கிறத நம்ம சாதிக்கணும். சப்தமானது நித்தியம்னு சொல்றச்சு கிருதகத்வாத்துங்கிற ரீசனை கொடுத்தேன்னா, பானைய செய்யற மாதிரி சப்தத்தை செய்யறச்சு, பானையும் உடஞ்சிருமோ இல்லையோ, அப்ப சப்தம் கேட்ட மாத்திரத்துல அது அழியவும் அழியறதோ இல்லையோ, அப்ப சப்தம் அனித்தியம் தானே. எதெல்லாம் கிருதகம் எதெல்லாம் செய்யப்படுகிறதோ அதெல்லாம் வந்து அனித்தியம் தானே, அது நித்தியம் கிடையாதே. இது அசத்ஹேது. அந்த மாதிரி ஒரு தவறான ஹேத்து ஒன்னோடுது அப்படின்னு சொல்லி அவர் ஆர்கியூ பண்ணுவார் விஸ்வநாதர். சரியா? சோ இது வந்து ஒரு பேஸ் மனசுல வச்சுக்கோங்க. இப்ப நம்ம வந்து உங்க மெட்டீரியலை படிக்க ஆரம்பிப்போம். அதுல வந்து அந்த பேஜ் நம்பர் 28ல கடைசியில இருக்கு பாருங்க, ரசாதீனாம் வியங்கியானாம் போதனே அனுமானஸ்ய அசமர்த்ததா ஹேதுஹு அப்படின்னு 28வது பேஜ்ல இருக்கு கடைசியில ஒரு 2 லைன். போத்ருஸ்வரூபாதி பேதேன அபிதயா வியஞ்சனாயாக பேதம் நிரூபிய ததத அதற்கு பிறகு சப்த வியாபாராத்து பூர்வம் ரசாதீனாம் போதஹா ந பவதி. சப்த வியாபாரத்துக்கு முன்னாடி நமக்கு ரசம் போதிக்க முடியாது. ஞாததான்னு சொன்னார் இல்லையோ, அபிதா லட்சணால எல்லாம் உங்களுக்கு வந்து பதத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சாதான் அபிதாவோ லட்சணாவோ போக முடியும். ரசம் நமக்கு முன்னாடியே தெரியறதுன்னு சொல்ல முடியாது. ரச அனுபூதி கிடையாது. சம்ஸ்கார ரூபமாக உங்களுக்கு ஸ்தாயி பாவம் பண்ணா இருக்கலாமே தவிர ரச அனுபூதி முன்னாடி இருக்க முடியாது. ரசம் அனுபூதி முன்னாடி இருந்ததுன்னா எப்படி அந்த க்ஷணத்துல அனுபவிச்சு ஒரு ஆனந்தம் ஏற்பட முடியும்? சரிப்பட்டு வராது. முதலியே ஒரு கால்ல படுறதுக்கு முன்னாடியே சோகம்னு சொல்ல முடியாதே, பட்டப்பறதானே சோகம். கரெக்ட், அதுதான் இங்க சொல்ல வர. இல்ல, கால்ல நமக்கு ஏதாவது பட்டப்பறதானே அந்த சோக பாவம் நமக்கு வரும். ஆமா, வலிக்கிறதே நமக்கு சோகம் பார்த்துட்டு சோகம் சோகம் சொன்னா இப்படி சோகம் வரும் வராது வராது. அதனாலதான் சோ ஏதஸ்மாத் லக்ஷணா அபிதாவா ரசபோதிகா ந பவதி இது தத்தியம் நிரூபிய. சோ லக்ஷணாவும் அபிதாவும் ரசத்தை போதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அனுமான சித்தாந்த பிரவர்த்தகஸ்ய வியக்தி விவேககாரஸ்ய மஹிமபட்டஸ்ய சித்தாந்தம் கண்டயன்னு அத முதல்ல கண்டிக்கிறார். என்னன்னு ரசாதீனாம் வ்யங்க்யானாம் போதனே அனுமானஸ்ய அசமர்த்ததாம் விஞ்ஞாபயதி விஞ்ஞாபயன்னு லிகதி. என்ன இந்த காரிகை, அதுதான் இந்த காரிகை. ந அனுமானம் ரசாதீனாம் வ்யங்க்யானாம் போதன க்ஷமம். ரசாதீனாம் வ்யங்க்யானாம் போதன க்ஷமம் அனுமானம் ந பவதி. ரசங்கள் முதலிய ரசம் பாவம் முதலிய வியங்க வஸ்துக்களை போதிப்பதில் அக்ஷமம் போதன க்ஷமம் ந பவதி. அத போதிக்கிறதுல ஒரு சாமர்த்தியம் உடையதாக அனுமானம் இருக்க முடியாதுங்கிறது. ஆபாசத்வேன ஹேதூனாம் ஸ்மிருதிஹி நச்ச ரசாதி தீஹி. ஆபாசத்வேன, ஆபாசத்வேன ஈஷத்து பாசத்தே இது ஆபாசா. நீ சொல்ற விதத்துல பார்த்தா அது ஹேத்து மாதிரி தோன்றது, ஆனா அது ஹேத்து இல்ல. அதனால எனக்கு ரசத்தை தெரிவிக்க முடியாது அனுமானம். இதுக்கு இப்ப தாத்பர்யம் என்ன சொல்றாரு கீழே? தாத்பர்யம் எது? வியஞ்சனையா போத்தியானாம் வியங்கியானாம், வியஞ்சனையா வியஞ்சனாவிற்த்தியினால் அது அறியப்படுகின்ற ரசபாவ ரசாபாசாதீனாம் போதன சமர்த்தம் தெரிவிப்பதற்கு சாமர்த்தியம் உடையது லிங்க பராமர்ஷ ரூபம் லிங்க ரூபம் அனுமானம் ந பவதி. பராமர்ஷங்கிறது வியாப்தி சொன்னேன் இல்லையா? வியாப்திங்கிறது எப்படி எங்கெல்லாம் தூமம் இருக்கோ அங்கெல்லாம் வலி இருக்கு, வன்னி வியாபிய தூமமானுங்கிறது பராமர்ஷம், ஹேத்துங்கிறது தூமம். இந்த மாதிரி ஹேத்து சாத்தியத்தை வச்சுண்டு ஒரு அனுமான பிரக்ரியைய வச்சுண்டு ரசத்தை தெரிவிக்க முடியாது. ஆகையினால அத ஹேத்துனாம் காரணானாம் ஆபாசத்வேன துஷ்டத்வேன, ஹேத்துக்கள் துஷ்டமாக இருக்கும் காரணத்தினால வியபிச்சாரித்வேன, இது ஒரு டைப் ஆஃப் இது தோஷம். வியபிச்சாரித்வேனச்ச ரசாதிதீஹி ரசாதீனாம் பிரதீதி புத்திஹி ஞானம், ரசத்தினுடைய ஞானமானது ஸ்மிருதிரபி அதை நினைவு கூறும்படியாகவும் ந பவதி இது ஆசயா, அது இருக்க முடியாது. அனுமான பிரக்கிரியை வச்சுட்டு நீங்க ஸ்மிருதிக்கு கூட கொண்டு வர முடியாது, அனுபவிக்க முடியாது, ஸ்மிருதியையும் பண்ண முடியாதுங்கிற. व्यक्ति विवेककारः महिमभट्टः स्वीकरोति यत् व्यङ्ग्यार्थस्य प्रतीतिस्तु अनुमाने एव अन्तर्भवति. व्यङ्ग्यार्थत्तुनुடைய प्रतीति ஞானமானது அனுமானத்துக்குள்ளே நான் அந்தர்பாவம் பண்ணிடுறேன். இப்போ व्यक्ति विवेककारः who is the पूर्वपक्षी ஆரம்பிக்க போறார். என்ன ததாச்ச व्यञ्जना नाम कापि शक्तिरेव नास्ति. இது ஃபுல்லா உங்களுக்கு பூர்வபக்ஷி இங்க இருந்து சரியா? व्यञ्जनाங்கற ஒரு சக்தி இந்த இடத்துல இருந்து தாத்பரியம் எத்துல இருந்தே பூர்வபட்சி தான் இல்லையா? தாத்பரியம் எத்துல இருந்து இல்ல, வியக்தி விவேக காரகால இருந்து. ஓகே ஓகே, அதுல இருந்து உங்களுக்கு பூர்வபக்ஷியினுடைய ஸ்தாபனம் நடக்கிறது. சோ ததாச்ச வியஞ்சனா நாம காபி சக்திரேவ நாஸ்தி, வியஞ்சனாங்கிற ஒரு சக்தியே கிடையாது. ச புனஹா அபி ச புனரபி கதையதி யத், அதாவது வியக்தி விவேகாரர் திருப்பியும் என்ன சொல்றாருன்னா அடுத்த லைன்ல விபாவ அனுபாவ வியபிச்சாரிபியஹ ரத்யாதீனாம் ஸ்தாயி பாவானாம் அனுமிதிஹி ஏவ ரசஹா வர்த்ததே. விபாவங்கள் இருக்கு, அனுபாவம் இருக்கு, வியபிச்சாரி பாவங்கள் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்தாயி பாவம் இருக்கு, ஸ்தாயி பாவத்தினுடைய அனுமானம் ஏற்படுறது. இவைகள்லாம் சேர்ந்தா எனக்கு ரத்தி தெரியறது, சோகம் தெரியறது அப்படின்னு அனுமானம் பண்றேன். நிஜமாவே ஒன்னும் அதுல வியஞ்சனா விருத்திங்கிறது அவசியம் கிடையாது. அதஹ அனுமானேன பிருத்தகு வியஞ்சனாயாக சத்தா ஏவ ந வர்த்ததே. அனுமானத்தை காட்டிலும் வேறுபட்டதாக வியஞ்சனாங்கிற ஒண்ணுத்தினுடைய ஒரு இருப்பு இல்லை. மயமபட்டா தர்க்கம் ஸ்தாபயதியது காவ்யம் ரசாதிமது விபாவாதி மத்வாத். இது அவருடைய ஒரு அனுமான பிரக்கிரிய. காவ்யம் ரசாதிமத்து விபாவாதி மத்வாத், காவ்யம்ங்கிறது ரசத்தை கொண்டதாக இருக்கு, ஏன் விபாவம் முதலிய விஷயங்கள் அதுல இருக்கிறதுனால இல்ல, விபாவம் இருக்கிறதுனால காவ்யம் விபாவத்தை பாக்குறோம். விபாவம் பார்த்த உடனே அதாவது ராமன் சீத்தை நின்ன மாத்திரத்துல ராமனுடைய சோகத்தை நான் அனுமானம் பண்றேன். அவன் இப்படி எல்லாம் நடிக்கிறானே, அவன் கண்ல இருந்து ஜலம் வருது, ஆகையினால இங்க கருணம்ங்கிறது இருக்கு அப்படின்னு டெட்யூஸ் பண்றேங்கிறான். காவ்யமானது ரசமயமாக இருக்கிறது, பிரதிஜ்ஞா பர்வதோ வன்னிமான், அது மாதிரி காவ்யம் ரசமயம். தூமவத்வாத் அப்படின்னா என்ன? விபாவாதி மத்வாத்து, ராமசீதையோகோ சத்வாத்து, அந்த மாதிரி நடையோகோ சத்வாத்து அப்படின்னு அவன் அனுமானம் பண்றான். அதான் யாபி விபாவாதி அது அடுத்ததுலயும் உங்களுக்கு திருப்பியும் அதே போடுறாங்க. காவ்யस्य ரசாதி யுக்தம் அனுமானேவ ஞாதும் சக்யதே எதோஹி காவ்யே விபாவாதினாம் யுக்தா பவதி ஏவ. எப்படி அதுல தெரியுதோ அதே மாதிரி இதுலயும் தெரியுது. காவியத்துல விபாவங்களோட தான் கூட இருக்கு. அதனால அனுமானத்தினால நான் சொல்ல முடியுமோ இல்லையோ ரசமா இருக்கு காவியம்னு. ஆகையினால यदि विभावादीनां स्थिति कारणात् अनुमानेन रसादीनां स्थितिः स्पष्टा भवति चेत् व्यञ्जनायाः आवश्यकता एव नास्ति. அவசியமே இல்ல. அதேதான் திருப்பி திருப்பி சொல்றார் உங்களுக்கு. அதுல வந்து விஸ்வநாதர் இப்ப எங்க இருந்து அத கண்டனம் பண்றார் அடுத்த லைன்ல பாருங்க. அதாவது ஏதஸ்ய கண்டனம் குர்வன்னு விஸ்வநாதஹ நிகததின்னு இருக்கு. அதுல இருந்து இவருடைய கண்டனத்தை சும்மா இது வந்து ஒரு சுருக்கமா சொல்றாரு நமக்கு முன்னாடி. பின்னாடி இன்னும் வந்து டீடைல்டா வரப்போறது கண்டனம்லாம். யதோஹி அனுமானே சத்தேதோஹோ ஆவசியகதா பவதி. அனுமானத்துல உபயோகப்படுத்துகின்ற ஹேத்துக்கு வந்து சத்தேதுவா இருக்கணும். கிந்து பவான் வியங்கியார்த்தம் அனுமானம் சாதயித்தும் எம் ஹேத்தும் பிரதத்தவான். நீங்க அனுமானத்தை சாதிப்பதற்காக எந்த ஒரு ஹேத்துவை கொடுத்தீர்களோ ச ஹேத்து சத்து நாஸ்தி. அது நல்ல ஹேத்து இல்ல. சது ஹேத்வா பாசகா ஏவ வர்த்ததே. அது ஹேத்துவை போல எனக்கு தோன்றுகிறது. அர்த்தாத் அசத் ஹேத்து அஸ்தி. அதஹ ந வியங்யம் அனுமானம். அனுமானத்தினால வியங்கியத்துக்கும் அனுமானத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஹேத்து நாம் அசத்வாச்ச ஹேத்து வந்து தப்பான ஹேத்துவா இருக்கிறதுனாலையும் எனக்கு ரசாதிஹி ஸ்மிருதிஹி அபி நாஸ்தி. ரசாதினுடைய அது ஸ்மிருதியாகவும் இருப்பதில்லை. ஏன்னா ஸ்மிருதேஹே ரசாதி ரூபேண பிரதீதிம் காரயிதும் அபி சத்தேதுஹு ஏவ ஆவஷ்யகதா சத்தேதுனாம் ஆவஷ்யகதா வர்த்ததே. சரியா? இப்போ வியக்தி விவேகக்காரரோட பிரஸ்தாபம் ஆரம்பிக்க போறது. இதுல வந்து அனுமானே கஹ ஏது ஆவஷ்யகஹானா அனுமானே சத்தேதுஹு சஹ்தேதுஹு சத்தேதுஹு நல்ல ஹேதுவானது அவசியம் அவசியகதா பவதி. இப்போ வந்து யா விபாவாதிப்யஹ ரசாதீனாம் பிரதீதிஹி அத வச்சிட்டு இப்ப சொல்ல போறார். அது சானுமான ஏவ அந்தர்பவதி விபாவ அனுபாவ விபிச்சாரி பிரதீதின்னு டெக்ஸ்ட்ல இருக்கிற ரெண்டு லைனை இப்ப வந்து திருப்பி அவர் பெருசா சொல்ல போறார். இத மெட்டீரியலை ஃபுல்லா படிச்சுன்னு வந்துடுறேன். ஆமா தத்ரஹி மஹிமபட்டஹா கதயதி. இப்ப மஹிமபட்டர் கூறுறது என்ன சொல்றார்? எது காவ்யேஷு விபாவானாம் அனுபாவானாம் சஞ்சாரி பாவானாம் ச வர்ணனம் அவசியமேவ பவதி. டெஃபினட்டா ஒரு காவியத்துல நமக்கு விபாவ அனுபாவ விபிச்சாரி பாவங்களுடைய வர்ணனம் இருக்கணுமோ இல்லையோ? அதனால இப்ப என்ன ஆயிடுத்து? காரணரூபாக காரியரூபாக சககார ரூபாச்ச பவந்தி ஏவ. காரணரூபம்ங்கிறது விபாவம், காரியம்ங்கிறது அனுபாவம், சககாரிங்கிறது விபிச்சாரம். இவைகள் இருந்துத்தானே தீரணம். அதுக்கப்புறம் ரத்யாதீனாம் ஸ்தாயி பாவானாம் ச அவசியகதா பவதி. சோ விச் மீன்ஸ் அந்த ஸ்தாயி பாவத்தினுடைய காரணம், ஸ்தாயி பாவத்தினுடைய காரியம், ஸ்தாயி பாவத்தினுடைய சககாரி ரூபம் எல்லாமே காவியத்துல இருக்கதான் இருக்கும். ஏதேபியா விபாவாதிபியா யா ரச பிரதீதிஹி ஜாயதே. என்ன ஒரு ரசத்தினுடைய ஒரு பிரதீதி ஏற்படுகிறதோ அது இப்ப என்ன ஆயிடுத்து? அனுமானே இல்லையா? சோ அனுமானே ஏவ அந்தர்பவித்தும் சக்னோதி. அதுக்குள்ள சொல்ல முடியுங்கிற தத்தே அஸ்மின் சஹ தர்க்கம் பிரதததி எது. அதுல ஒரு தர்க்கத்தை இப்ப சொல்றார். விபாவாதீனாம் பிரதீதிஹி து சாதனம். அதுதான் எனக்கு வந்து ஹேத்து. விபாவ சத்வாத் அப்படிங்கிறது ஹேத்து. சரியா? ரசாதீனாம் பிரதீதேஹே ரசம் தெரிவதற்கு விபாவத்தினுடைய ஞானம்ங்கிறது எனக்கு சாதனம். அதுதான் ஹேது. தத்ர விபாவாக காரணானி இதெல்லாம் தெரியும் நமக்கு. அதுக்கப்புறம் தே விபாவாதயா பிரதீதி யோக்கியதாம் நிஷ்பாதயந்தஹா. இந்த விபாவங்கள் எல்லாம் எனக்கு பிரதீதி யோக்கியத்துவம்ங்கிறத கொடுக்கறது. யதா ஆஸ்வாதயுக்தாக பவந்தி. இவைகள் எல்லாமே நம்ம ரசிக்க கூடிய ஒரு தன்மை ஏற்பட்டுடுத்துனா அப்பொழுது தஸ்யாம் ஆஸ்வாத தசாயாம் ரச நாம்னா உச்சியந்தே. அப்பொழுது அவைகளுக்கு ரசம்னு பேரு. அர்த்தாத் ஆப்ரதமம் விபாவாதீனாம் சாதனானாம் காரணேன ரசாதீனாம் அனுமானம் ஜாயதே ததனந்தரம் ஆஸ்வாத பதவீம் கதானாம் தேஷாம் ரத்யாதி ஸ்தாயி பாவானாம் ரசதா பவதி ரச இதி நாம்னா கத்யதே. முதல்ல விபாவம் அனுபவங்கள்லாம் பாக்குறோம், அதுல இருந்து நம்ம அனுமானம் பண்றோம் இங்க ஸ்தாயி பாவம் இருக்குன்னுட்டு. அதுக்கப்புறம் அது வந்து ரசிக்கக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு ஏற்படுறதுங்கிற. சரியா? சோ யதா தாத்பர்யம் எது, யதா சீதா ராமம் அபிலஷதி. சோ ராமம் ராமனை குறித்து சாபிலாஷம் ஆசையோட, சலஜ்ஜம் வெட்கத்துடன், அதுக்கப்புறம் சஹாசம் சிரிப்புடன் பஷ்யதி பார்க்கிறாளோ, ததா அப்பொழுது என்ன ஆறுது, தஸ்யாக சீதாயாக தாத்ரிஷேன ராமஸ்ய தர்சனேன அனுமானம் பவதி. சீதா இந்த மாதிரி பாக்குறாளே அப்படின்னு நம்ம அனுமானம் பண்றோம் உடனே. எது சீதா ராம விஷயக ரதிம் ரதி வர்த்ததே, அதுக்கப்புறம் சீதாயாக ஹிருதயே ராமம் பிரதி அனுராகா வர்த்ததே, வஸ்துதா மந்தராபி ராமம் பஷ்யதி. இது மந்திரையும் பாக்குறா, ஆனா மந்திர என்ன இந்த மாதிரி வெட்கம் அபிலாஷை ஹாசம் இதெல்லாம் வச்சுட்டு பாக்குறாளா என்ன? இல்லையே. மந்தராயாம் தாதிருஷம் அனுமானம் ந கிரியதே. அவளிடத்துல இந்த மாதிரி ஒரு ரதி இருக்குன்னு நம்ம அனுமானம் பண்ண முடியலையே, சீதையை வச்சுட்டு தானே அனுமானம் பண்றோம். ஆகையினால அதஹ விபாவாதி சாதனத்வாரா அனுமானேன பிரதமம் ஞாயதே. சோ விபாவம் மூலமாக தான் நமக்கு முதல்ல தெரியறது, அனுமானம் பண்றோம். அதாவது பூர்வபக்ஷி சொல்றச்சே நமக்கு வந்து அவன் ரொம்ப ரைட்டா தோணி போயிடும். சரியா? வெரி இம்பார்ட்டன்ட். ஆமா, இவர் சொல்றது பர்ஃபெக்ட், அண்ணா சொல்றது பர்ஃபெக்ட்டா இருக்க மாதிரி தான் தெரியுது. அப்படிதான் தோணும், பாத்துட்டே வாங்கோ. எது சீதாயாம் ஸ்திதஹ இதி ரூபஹ ஸ்தாயி பாவ ரதிரூபஹ ஸ்தாயி பாவஹ ராம அனுராகவான் அஸ்தி இதி ததஃ பரம் இது தெரியுது. அதுக்கப்புறம் ஆஸ்வாத பதவீம் கதஹ ச ரதிரூபஹ ஸ்தாயி பாவஹ ரசதாம் ஏதி. அது ரசமாக ஆகிறது, ரசம் என்ற பெயரையும் சூட்டுகிறோம். உபநய நிகமன நியாயத்வாரா இதம் தத்யம் சித்தம் பவதி. உபநயம்னா நம்ம முன்னாடி பார்த்திருக்கோமே, அதுக்கப்புறம் அதே போல இதுவும் இருக்கே, ஆகையினால இது இப்படி அப்படின்னு நம்ம வந்து தீர்மானம் பண்றோமோ இல்லையோ, அதை வச்சுட்டு தீர்மானம் பண்றோங்கிற. மகிமபட்டா பூர்வபக்ஷம் ஸ்தாபயன்னு கதையதி யதி கஷ்டித் ப்ரூயாத் யத் பவான் கதயதி யத் காவ்யே ஆப்ரதமம் காரணாதீனாம் விபாவாதீனாம் பிரதீதிஹி ஜாயதே ததத தைஹி விபாவாதிபிஹி ரத்யாதீனாம் ஸ்தாயி பாவானாம் அனுமானம் ஜாயதே ததந்தே ச ரசநிஷ்பத்திஹி பவதி சேத் இதம் ந சங்கதம் பிரதிபாதி யதோஹி ரசாதிஸ்து அசங்லக்ஷி க்ரமவ்யங்க்ய ரூபஹ பவதி தர்ஹி கதம் ரசாதீனாம் க்ரமதா. இது வந்து ஒரு சித்தாந்தி கேக்குறதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு போர்ஷனை மாத்திரம் மார்க் பண்ணி கேக்குறாரு. ததனு மகிமபட்ட பூர்வபக்ஷம் ஸ்தாபயன் கதயதி யதி கஷ்டித். அதுல ஆமா இல்ல கஷ்டித் ப்ரூயாத் இருக்கே அந்த இடத்துல இருக்கு. யார் சொல்றா தெரியாது. அது இல்ல இல்ல இவரே வந்து கேள்வி கேக்குற மாதிரி. ஏன்பா ஒரு கேள்வி கேக்குறேன், இப்ப நம்ம ரசத்வனி ரசத்வனின்னு படிக்கிறச்சு நம்ம எப்படி படிச்சிருக்கோம்? அத அசம்லக்ஷ கிரமத்வனின்னு தானே இப்ப படிச்சிருக்கோம். அது வந்து அப்படியே இங்க மேல வந்து 100 இலைக்கு மேல ஒரு பூசிய குத்தினோட சடார்னு போறதேப்பா, கிரமமே இல்லையோ இல்லையோ. அங்க நீ என்னமோ விபாவத்தை பாக்குறேன், அது காரணம், அதுல இருந்து ரத்தி தெரியறது, இது மந்தராட்ட இல்ல சீதேட்ட தான் இருக்கு, இந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய ப்ராசஸ் சொல்றியே, எனக்கோ சடார்னுன்னா ரசம் புரியறது, எப்படிப்பா ஒட்டி வருதுன்னு கேக்குறான். நீ சொல்ற ரசத்துக்கு ஏதோ கிரமத்தை சொல்றியே, எப்படி கிரமம் வரும் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கும் மகிமபட்டர் வந்து ஒரு கேள்வி பதில் வச்சிருக்கலாம். அது அவருடைய திருப்பியும் பூர்வபக்ஷி, அதாவது மகிமபட்டர்னுடைய பதில் இங்க என்னன்னா, ததா சங்காமிமாம் சம்ஹரன்னு மகிமபட்டஹ ப்ரூதே யத் காவ்யே கிரமதாது நிச்சயேன பவதி. கிரமம்ங்கிறது டெஃபினட்டா இருக்கு, கிரமதாம் வினா ரச அவபோதா ந ஜாயேதே. கிரமம் இல்லாத உங்களுக்கு வந்து ரசமே தெரிய போறது இல்ல. அசம்லக்ஷ கிரமம்ங்கிறச்சு அந்த வேர்டுக்கே மீனிங் என்ன, கிரமம் இருக்கு ஆனா அது கிளியரா தெரியல. முதல் இலைக்கு அப்புறம் தானே ரெண்டாவதுக்கு போறது, ரெண்டாவதுக்கு அப்புறம் தானே மூணாவதுக்கு போறது. நமக்கு வேணா ஒரு செகண்ட்ல நடக்கிறது, there may be split seconds of millions அங்க. அது வந்து உனக்கு வேணா தெரியலையா இருக்கலாம், ஆனா கிரமம் இருக்குங்கிறான். சரியா? கிந்து ரசாதிஷு தஸ்ய கிரமஸ்ய ஸ்புடதா ஸ்பஷ்டதா வா ந பவதி. एतस्मादेव रसादिहि असंलक्ष्य क्रम इति उच्यते न तु अक्रमव्यंग्यः. क्रममे इल्लेने சொல்லல, न संलक्ष्य क्रमः अन्तान् சொல்றோம். यस्य व्यंग्यस्य क्रमः संलक्ष्यः न भवति, सुस्पष्टः स्फुटः वा न भवति, स एव असंलक्ष्य क्रमः. सो तस्य अस्फुटतायां किञ्चन कारणं वर्तते, यत् शीघ्रता कारणात् आशु संभवाच्च सह न लक्ष्यते. चडार्ने ஏற்படுறதுனால நம்ம அதுக்கு क्रमம் தெரியல. किंतु क्रमस्तु तत्र भवत्येव, அது இருக்கதானே இருக்கு. ஆகையினால अतः अनुमानेनैव रस अवबोधः जायते इति अमुं सिद्धान्तं स्वीकर्तुं न कस्यचित् विप्रतिपत्तिः. உங்களால மறுக்கவே முடியாது. அதனால ये व्यञ्जनया रस अवबोधं रस अभिव्यक्ति वा स्वीकुर्वन्ति ते अपि अमुमेव क्रमं स्वीकुर्वन्ति, यत् सर्वप्रथमं विभावादिभिः रत्यादीनां बोधः, तदनन्तरं रसनिष्पत्तिः. சொல்லணுமா இல்லையா? சீக்கிரமா நடந்துடுறது அவ்வளவுதான் வித்தியாசம்ங்கறார். அது இல்லைன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இதுக்கு இனிமே கண்டனம் ஆரம்பிக்க போறார். சோ இது எதுக்தம் அப்படின்னு இந்த டெக்ஸ்ட்ல இது வரைக்கும் உங்களுக்கு வந்து பூர்வபக்ஷி ஆயிடுது. சோ அபிவியக்தி கிரமஹாங்கிறது இருக்கதான் இருக்கு. ஆசுபாவிதையா சீக்கிரமா நடப்பதுனால நமக்கு அது புரியல, ஸ்பஷ்டமா இல்லைன்னு வேணா சொல்லிக்கலாம் அப்படின்னு இதோட வக்தி விவேகக்காரரோட இது முடிஞ்சிருது, பூர்வபக்ஷம் ஆயிடுது. இத கண்டனம் பண்ண போறார். இப்போ கண்டனம் பண்றச்சே என்னன்னா, கண்டனம் பண்றது ரெண்டு முறை. அதுல வந்து எய்தர் நேர நீ சொல்றது தப்பு, நான் சொல்றத கேளுன்னு ஆரம்பிக்கலாம், இல்லையா நீ சொல்ற யுக்தியிலேயே நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், இது எப்படிப்பா ஓனும் கட்சியில ஒத்து வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். நம்ம கேள்வி அவனோட வேர்ட்ஸே வச்சு அவனை மடக்கிறதுக்கு. சோ இப்ப ஆரம்பிக்கிறார், ஏன்பா தத்ர பிரஷ்டவ்யம் அப்படின்னுட்டு. இப்போ வக்தி விவேகக்காரம் பிரதி கந்தகாரஸ்ய கண்டன மூலக பிரஷ்னஹ. இப்போ व्यक्ति विवेककारस्य सिद्धान्ते शङ्काम् उत्पादयन् विश्वनाथः पृच्छति यत् तत्र तस्मिन् सिद्धान्तप्रतिपादने प्रष्टव्यमस्ति महिमभट्टेन यत् किं भवान् शब्दैः शब्द अभिनय समर्पितान् इरुक्कु. सो विच मीन्स शब्दैः अभिनयैः वा बोधितानां विभावादीनां ज्ञानद्वारा रामादौ रत्यादीनाम् अनुमानं रसत्वेन स्वीकरोति अथवा तद्भावनया सहृदयानां हृदयेषु भावितं स्वयं प्रकाशस्वरूपे आनन्दस्वरूपं वा किमपि अलौकिकं चमत्कारं रसत्वेन स्वीकरोति. கேள்வி ரெண்டு. இப்போ அவன் ஒண்ணு சொல்றானோ இல்லையோ, விபாவ அனுபவங்கள் இருக்கு, விபாவ அனுபவங்கள்னால ரசத்தினுடைய உற்பத்தி ஏற்படுறதுங்கிறான், அதுக்கப்புறம் ரசத்தினுடைய ஆஸ்வாதம் ஏற்படுறதுன்னு சொன்னான். ரைட்டு தானே? இருக்குப்பா, ஒரு கிரமம் இருக்கு, விபாவ அனுபவங்கள் இருக்கு, அதுல இருந்து ரத்திய நம்ம வந்து அனுமானம் பண்றோம், ரச ஆஸ்வாதம்ங்கிறது அது ததனு அதுக்கப்புறம் ஏற்படுறது. இப்ப இந்த ரச ஆஸ்வாதம் ஏற்படுறதுன்னு சொல்றியோ இல்லையோ, அது ஏற்படுறதுங்கிறதே அனுமானம் ரசத், அந்த நீ பண்ற அனுமான பிரக்கிரியைய நீ ரசம்னு எடுத்துக்கிறியா, இல்ல இந்த அனுமான பிரக்கிரியைக்கு அப்புறம் ஏற்படுகின்ற ஆனந்தத்தை நீ வந்து ரசம்னு எடுத்துக்கிறியா? எஸ், ஓகே. Okay, the process itself you are telling it's a rasam. Process e nee rasam nu solriya illa appuram vara aanandatha nee rasam nu solriya? Ipo namakku idile ende purinjirum, appuram vara aanandam na you and me are in the same katchi, prachana kedaiyadu. Process e nee vandu rasam nu solrena aananda varudhe adhe mari thane numma nee vandu anumanatha vechundu pannikira, na vandu karya karana bhavam nu sollindu na pannikiren pona porudhu. அதே நீ வந்து அனுமானம் process-ஏ சொன்னேன்னா பிரச்சனை எனக்கு. ஒரு ரூட் பைகாம் வழியா போற ரூட், பூனா வழியா போற ரூட், ரெண்டு கோல் ஒண்ணுதான். கோல்ல பிரச்சனை இல்லன்னா நமக்கு ப்ராப்ளம் இல்லங்க போறார். ரைட்டா? சோ அதனால இப்ப திருப்பி அந்த கேள்வியை ஒரு தடவை படிக்கிறேன். பவான் சப்தைஹி அபிநயைஹி வா சப்தம் அபிநயம் either பேச்சு இல்லனா ஆக்ஷன் இதனால அறியப்படுகின்ற விபாவாதிகள் அதனுடைய பிரதீதிஹி விபாவாதீனாம் பிரதீதிஹி அதாவது அதுக்கப்புறம் வரக்கூடிய ராமனிடத்தில் இருக்கும் அந்த அந்த ரதி இருக்கே அனுராகம் எல்லாம் அந்த அனுமானம் ரசத்வேன ஸ்வீகரோதி இதுல இருக்கக்கூடிய அந்த அனுமானத்தை ரசத்வேன நீ வந்து ஒத்துக்கறியா அபிமதம் வா அல்லது தத் பாவனையா அத நான் வந்து பாவனை மனசுல வாங்கிண்டு அதுக்கப்புறம் சகிருதையைஹி பாவகைஹி உங்களுக்கு வந்து பாவ்யமானஹா மனசுல வந்து அனுபவிக்கப்படுகின்ற ஸ்வயம் பிரகாச ஆனந்தமாது அப்படின்னு கேக்குறார். இப்போ அத்திர எதி பவான் ஆத்யே முதலா இருந்ததுன்னா எனக்கு வந்து அதுல பிரச்சனை இல்லைங்கிறார். तत्र आद्यं प्रथमं मतं स्वीकरोति चेत् अस्माकम् अत्र नैव विवादः सम्भवति यतो हि वयं न केवलं रामादिगतं प्रत्यादीनाम् अनुमानं रसरूपेण स्वीकुर्मः अस्माकं मतं भवताम् अनुमानेन उपरि तिष्ठति उत्तकरे நீ சொல்றதுல எனக்கு பிரச்சனையே கிடையாது process sorry நான் தான் தப்பா சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட்ல வந்து அனுமானம் அப்புறம் ரசமாக மாறுகிறதா அப்படிங்கற அனுமானம் இப்போ அத பாக்குறோம் சீனை பார்த்த உடனே நான் அனுமானம் பண்றேன் அடாடா என்னமா இருக்குன்னுட்டும் அனுமானம் பண்றேன் இல்லையா சரியா இல்லையே ஒரு நிமிஷம் என்னமோ நான் சொன்னது ரைட்டு தான் ஆனா அதுல என்னன்னா கொஞ்சம் மாத்திட்டேன் முன்னும் பின்னுமா சொல்லிட்டேன் ஆத்யாக்கு த்விதீயாவையும் மாத்திட்டேன் அவ்வளவுதான். சோ ஃபர்ஸ்ட்ல ப்ராசஸ் என்னன்னா விபாவங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுல இருந்து வந்து மனசுல புரியற அந்த ரசத்தை நீ வந்து அனுமானம்னு சொல்றியான்னு கேக்குறாரு. அதெல்லாம் பார்த்துட்டு மனசுல அறியப்படுகின்ற விஷயத்த அனுமானமா நீ பண்றியோ இல்லையோ அத வச்சு அத ரசம்னு நீ சொல்றியா இல்லன்னா அத பார்த்துட்டு யூ ஆர் கன்க்ளூடிங் தட் தேர் இஸ் ரசமா இன்டெலெக்சுவலா நீ ப்ராசஸ் பண்றியான்னு கேக்குற. ஃபர்ஸ்ட் இதுன்னா பிரச்சனையே கிடையாது ஆத்யேன விவாதா ஏன்னா ராமாதிகத ராகாதி ஞானம் ரசசம்யா நான் உச்சியத்தை அவனிடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகத்தை நாங்க ரசம்னு சொல்லல மனசுல அவன் அனுபவிக்கிறத தான் நம்ம சொல்றோம் சகிருதைய நான் அதை பார்த்து மனசுல வாங்கி புரிஞ்சுக்கிறத தான் நாங்க ரசம்னு சொல்றோம் அதே மாதிரிதான் நீ வந்து மனசுல வாங்கி புரிஞ்சுக்கிறத அனுமானம்னு நீ சொல்ற உன் அனுமானத்துக்கும் என் ரசத்துக்கும் வித்தியாசம் இல்லைங்கிறார். இப்ப இந்த உங்க மெட்டீரியல்ல பாருங்க यतोहि वयं न केवलं रामादिगतं प्रत्यादीनाम् अनुमानं रसरूपेण स्वीकुर्मः अस्माकं मतं भवताम् अनुमानेन उपरि तिष्ठति उंग अनुमानத்துக்கு அப்புறம் அதுக்கு மேல தான் உட்கார்ந்துருக்கு எங்களோட மதமோ अस्माकं मतेन रामादिगत भावानां संज्ञानात् सहृदयेषु कश्चन असीम आनन्दः जायते स आनन्दः एव रसः நம்மளோட அந்தன கடைசில அதேதான் நம்மளோடதும் சோ உங்களோட யாரதோ ஆமா அதே மாதிரி தான் ஏவ ரசக ஆமா किन्तु भवतां अनुमानं तत्र गच्छत्येव न तद अनुमानं தூ மத்திய மார்க்கம் ஏவ விரமதி நடுவுல நின்னுடுறது இல்ல அதுவும் வந்து மனசுல புரியற அளவுக்கு ஆனந்தம் வரையில் உங்களுடைய ஆனந்த அனுமானம் போகிறதுன்னா தென் போத் ஆஃப் அஸ் ஆர் சேம் அஸ்மாகம் ரச சித்தாந்தஹ பவதாம் உக்தி அனுசாரம் அனுமான கம்யம் ந பவதி அனுமானத்தினால அறியப்படுகின்றதுன்னு சொல்லிட முடியாது அத எதி பவான் த்விதீயம் பக்ஷம் ஸ்வீகரோதி यत् तत् भावनया सहृदयानां हृदयेषु भावितं स्वयं प्रकाशस्वरूपम् आनन्दस्वरूपं वा किमपि अलौकिकं चमत्कारं रसं वर्तते तदा एष सिद्धान्तः भवता प्रदत्तस्य कारणस्य अव्याप्तिग्रहणात् असिद्धः एव இது வந்து உங்களுக்கு ஒட்டி வராதுங்க போறார். இத நம்ம அடுத்த கிளாஸ் பாப்போம். இந்த இடத்துல இருந்து மார்க் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ஜாஸ்தி